விசாலை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுத் திடலில் தொண்டர் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினிஷ் வழங்கெடுக்கலாம். வினிஷ், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக காலை 6 மணிக்கே இங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் மாநாட்டு பந்தலின் முகப்பில் பெரும்பாலான இருக்கைகளில் நிரம்பியிருக்கிறார்கள். இதனால் கொளுத்தும் வெயிலின் அழுத்தத்தின் காரணமாக கூட்டத்தில் ஒருவர் வெயில் தாங்க முடியாமல் மயங்கியிருக்கிறார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. வலிப்பு ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாட்டு திடலில் அருகாமையே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கிருந்த ஒவ்வொரு துறைய வாரியாக மருத்துவத்துறை, அதே போல பார்க்கிங் உட்பட பல்வேறு துறைகள் வாரியாக அவர்களுக்கு பிரிக்கப்பட்டு அங்கங்கே இடங்களில் இருக்கிறார்கள். இதனால் வலிப்பு ஏற்பட்டு ஒருவர் மயங்கி விழுந்ததன் அடிப்படையில் அவரை உடனடியாக அங்கிருந்து தூக்கி அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவ முகாம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக அவர் மயங்கி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதை பொறுத்தவரை திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ரசிகர்களும் தொண்டர்களும் இங்கு கூட்டியிருக்கக்கூடிய நிலையில் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் பெரும்பாலான ரசிகர்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்க குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் காலை 6-7 மணிக்கெல்லாம் அங்கு பெரும்பாலான ரசிகர்கள் கூடியிருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தால் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவ சிகிச்சை முதலுதவி சிகிச்சை தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினிஷ்.